டிவி சேனலை ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தினந்தோறும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வருவது அருள் மழை பொங்கின கவி மழை பொற்பதம் சேர வந்தது வான்மழை வரு
சுந்தரி சர்வமோகினி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி ஐயும் கிளியும் சர்வம் சர்வம் கிளியும் ஐயும் 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 வாமரூபிணி தேவி வாலை பகவதி வாமரூபிணி தேவி வாலை பகவதி வாக்விலாசினி வாணி வீணதாரிணி வாமரூபிணி தேவி வாலை பகவதி வாமரூபிணி தேவி வாலை பகவதி வாக்விலாசினி வாணி வீணதாரிணி வாக்விலாசினி வாணி வீணதாரிணி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் 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 ஆதிசக்தி ரூபிணி ஆத்மவாசினி ஆதிசக்தி ஆதிசக்தி ரூபிணி ஆத்மவாசினி ஆதிசக்தி ரூபிணி ஆத்மவாசினி ஆதி பரமேஸ்வரி அன்னபூரணி ஆதி பரமேஸ்வரி அன்னபூரணி ஆதி பரமேஸ்வரி அன்னபூரணி ஆதி பரமேஸ்வரி அன்னபூரணி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சங்கரி சுந்தரி சர்வமோகினி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி சகல லோகமாலும் புவன ஈஸ்வரி ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் 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 நாதரூபிணி ஜெய நாகரூபிணி நாதரூபிணி ஜெய நாகரூபிணி நாதரூபிணி
ஜெய நாகரூபிணி நாதரூபிணி ஜெய நாகரூபிணி நாதாந்த சக்தினி நாராயணி நாதாந்த சக்தினி நாராயணி நாதாந்த சக்தினி நாராயணி சங்கரீ சுந்தரீ சர்வமோகினி சங்கரீ சுந்தரீ சர்வமோகினி சங்கரீ சுந்தரீ சர்வமோகினி சகல லோகமாளும் புவனஈஸ்வரி சகல லோகமாளும் புவனஈஸ்வரி சகல லோகமாளும் புவனஈஸ்வரி சகல லோகமாளும் புவனஈஸ்வரி ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் 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 சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் சங்கரீ சுந்தரீ சர்வமோகினி சங்கரீ சுந்தரீ சர்வமோகினி சகல லோகமாளும் புவனஈஸ்வரி 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 ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும்
सर्वमंगल मांगल्य सुदे सर्वार्थ शांतिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। चिन्न कुळंदैक्की अडिकडिक्की उडम्बु सरियिल्लाम पोना डाक्टर किट्ट अडिच्चिट्टु पोगुम पोळुदु अवंग एन्न सोल्लुवांगन्ना इंद कुळंदैक्की नोय एदिर्प्पु शक्ति कम्मिया इरुक्कु अदनाल तान इंद कुळंदैक्की अडिकडिक्की उडम्बुक्कु वरुदु अप्पडिनु। உலகத்திலே மனுஷனா பிறக்கிற எல்லாருக்கும் உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இயற்கையிலேயே ஒரு சிலருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது ஒரு சிலருக்கு கூட இருக்கும், ஒரு சிலருக்கு குறைச்சலா இருக்கும். அப்படி யாருக்கு குறைச்சலா இருக்கோ அவங்களுக்கு இந்த பூமியிலே நம்மள சுத்தி பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்பட்டா கூட அவங்க உடம்பு என்ன பண்ணிக்க முடியாது, அதை தாங்கிக்க முடியாது. அது ஏதோ ஒரு உடல் உபாதையா ஒரு கஷ்டமா வெளிப்படுத்தும். ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும், ஒரு சின்ன விஷயம், ஒரு புகை, ஒரு வாசனை, ஒரு புதுசான ஒரு பொருள், இது ஏதாவது ஒன்று தொடும் பொழுதோ இல்லை அது வாசம் படும் போதோ அலர்ஜி வந்துடும். இப்படி ஒரு சிலருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது குறைச்சலாக இருக்கும். அதுக்கு டாக்டர் கிட்ட போகும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சக்தியை உடம்புக்கு கூட்டக்கூடிய மருந்துகளை சாப்பிடுங்க, விட்டமின் மாத்திரையை சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகளை சாப்பிடுங்க, நிறைய பழங்களை சாப்பிடுங்கன்னுவாங்க. எப்படி ஒரு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அடிக்கடிக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதோ, இந்த நேரத்தில் இந்த உலகம் என்ற உடம்புக்கு என்ன கம்மியாக இருக்குது, சக்தி கம்மியாக இருக்குது. அந்த சக்தி கம்மியாக இருக்கிறதால தான் என்ன நடக்குது, இந்த கொரோனான்ற ஒரு சின்ன கிருமியினுடைய தாக்கம் எல்லாரையும் மாட்டி படைக்குது. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி இந்த பூமிக்கும் அந்த சக்தி இப்போ குறைஞ்சிருக்கு. அது என்ன சக்தின்னா தெய்வசக்தி. இந்த உலகத்துக்கு தேவையான அந்த தெய்வசக்தி குறையும் பொழுது மக்கள் தர்ம வழியிலிருந்து மாறி நடக்கும் பொழுது, ஆன்மீகத்தை விட்டு விலகி போகும் பொழுது, சத்தியத்தை விட்டு விலகி போகும் பொழுது அந்த தெய்வ பலம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சதுனுடைய ஒரு காரணம்தான் இன்றைக்கி இந்த உலகம் ஒரு பெரிய சோதனையே காலகட்டத்தில் இருக்குது. இதுக்கு என்ன வழி, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னா, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னாலும் அதை கொடுக்கறதுக்கு சக்தி வேணும். இந்த உலகத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி தெய்வசக்தி கம்மியாக இருந்தாலும் அதை சரி செய்யவும் சக்தி வேணும். அம்பாள் என்ற சக்தி வேணும், அம்பாளின் அருள் என்ற சக்தி வேணும். இந்த காலகட்டத்தில் உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிற மக்கள் பல வகையான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்காங்க. ஒரு சில பூமியில் இந்த நோயினுடைய வீரியம் குறைச்சலாக இருக்குது, ஒரு சில நாடுகளில் இந்த வீரியம் அதிகமாக இருந்து எத்தனையோ மக்கள் இறந்து போகிறாங்க. அந்த காரணத்தாலே, அந்த நோயினாலே அன்றாட வாழ்க்கைகள் தடைப்பட்டு முடங்கியிருக்கு. தொழிற்சாலைகள் போகலை, பள்ளிக்கூடம் நடக்கலை, ஆஃபீஸ் இல்லை, விவசாயம் இல்லை, இப்படி எல்லா பகுதியிலும் மனிதர்களுக்கு கஷ்டம் வந்து ஒரு சில இடங்களில் சாப்பாட்டுக்கு கூட மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் எல்லா நாட்டு அரசும் அரசாங்கமும் மக்களை காப்பாற்றுறதுக்குன்னு எவ்வளோ முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஆக இந்த நேரத்தில்
ஒவ்வொருத்தரும் நம்முடைய அரசு நமக்கு எப்படி வழி காட்டுறாங்களோ அந்த வழியில் நடந்துக்கணும், அவங்க சொல்கிறபடி நடக்கணும். அது நம்மளுடைய பாதுகாப்புக்காகத்தான்ன்றதை உணர்ந்து அரசு சொல்கிறதை எல்லாரும் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை மதித்து நடக்கணும். அதை தாண்டி இன்னொரு பக்கம் எல்லாரும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை. பொதுவாக வீட்டில் ஒரு 2 மணி நேரம் சும்மா இருந்தாலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் 1/2 மணி நேரம் கூட சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி உலகம் முழுக்க ஏறக்குறைய 43 நாட்களுக்கு கிட்ட எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காலம்தான். எல்லாரும் சுதந்திர பறவைகள் மாதிரி எல்லாம் பறந்துட்டு இருந்துட்டு ஒரு கூண்டில் பிடிச்சி போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது நன்மைக்காக, இது நம்முடைய பாதுகாப்புக்காக அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டிலையே இருக்கும் இல்லையா, இந்த கொரோனாவினால நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தொழில் நடக்கலை, போக்குவரத்து இல்லை, வருமானம் இல்லை, கையில் பணம் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தோட கூட இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து ஒரு மன அழுத்தம் ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய வீடுன்னும் போது ஒரு 500 சதுரடி தான் இருக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் அதை விட கம்மியாகவே இருக்கும். பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கிராமத்தை சார்ந்த பகுதிகளெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து காலார நடக்கிறது, வெளியே போகிறது இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. நகரங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரே வீட்டுக்குள்ள ஒரு பறவை கூண்டில் அடைச்ச மாதிரியே தான். ஒரு 45 நாளைக்கு உள்ளேயே அடைச்சிருக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. மற்ற கஷ்டங்களோட கூட இது ஒரு கஷ்டம். அப்போ அந்த மனசில் ஒரு அழுத்தம் இருக்கும். டிவியை போடும்பொழுதெல்லாம் இன்னும் 2 வாரம் அதை கேட்கும் பொழுதெல்லாம் இன்னொரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் இது நம்முடைய பாதுகாப்புக்காகன்றது உணர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, அந்த அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா, தினந்தோறும் காலையில் ஒரு 20 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச தெய்வ மந்திரங்களை வாய் விட்டு சப்தமாக சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னால், ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன உண்டாகும், சாநித்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி உண்டாகும். இங்கிலீஷில் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உண்டாகும். மல்லிப்பூ இருக்கு, செடி நிறைய மல்லிப்பூ பூத்திருக்கு. ஒரு 10 அடிக்கு முன்னாடி அந்த செடிக்கு போகும் பொழுதே நம்ம என்ன உணர்றோம், வாசனையை உணர்றோம். வாசனையை கண்ணில் பார்க்குறோமா? ஆனால் உணர்றோம். அப்போ அந்த வாசனைன்றது என்ன வடிவத்தில் இருக்குன்னா, ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி வடிவத்தில் இருக்கு. கண்ணுக்கு தெரியல ஆனால் அங்கே இருக்கு. மல்லிப்பூ பூத்திருக்கும் பொழுது அது பக்கத்தில் ஒரு 10 அடி கிட்ட போகும் பொழுதே அங்கேருந்து வாசனை வருது. அங்கேருந்து கண்ணுக்கு தெரியுதா வாசனைன்னா? இல்லை, ஆனால் உணர முடியுது. அப்போ எந்த வடிவத்தில் அது இருக்குன்னா, சக்தி வடிவத்தில் இருக்கு, வைப்ரேஷன் வடிவத்தில், எனர்ஜி வடிவத்தில் இருக்கு. அதுபோல மந்திரங்களை சொல்லும் பொழுது
நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே அந்த மந்திரத்திலிருந்து ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். அது என்ன சக்தி அப்படின்னால், இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வத்தின் சக்தி. அந்த தெய்வத்தின் சக்தி மந்திரத்தை படித்து முடித்த உடனே அந்த மந்திரத்திலிருந்து வெளிப்படும். அதனால தான் மந்திரத்தை பீஜ மந்திரம்னு சொன்னது. பீஜம்னா விதை. இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமான அம்பாள் என்ற மரத்தினுடைய விதை தான் மந்திரம். அந்த மந்திரத்தை சப்தமாக படிக்கும் பொழுது அம்பாளினுடைய சூக்ஷ்ம சக்தி, எந்த இடத்துல இந்த மந்திரத்தை படிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த சக்தி உருவாகும். அப்படி அந்த சக்தி உருவாகும் பொழுது அந்த சக்திக்குன்னு ஒரு குணம் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு இல்லையா? எல்லாருக்கும் ஒரே குணம் உண்டா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்த ஒவ்வொரு குணம்ன்றது கலந்தது, நல்லது கெட்டது இதெல்லாம் கலந்தது மனுஷனுடைய குணம். ஆனால் தெய்வத்தினுடைய குணம் நல்லது மாத்திரமே. அது அமைதியின் வடிவானது, ஆனந்தத்தின் வடிவானது, கருணையின் வடிவானது, ஞானத்தின் வடிவானது, சக்தியின் வடிவானது, சிருஷ்டியின் வடிவானது, அன்பின் வடிவானது, எல்லா நன்மைகளின் வடிவானது தான் தெய்வத்தினுடைய குணம். ஆக ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது சொல்லி முடித்த உடனே அந்த மந்திரத்திலிருந்து உண்டாகிற சக்தியிலிருந்து அம்பாளினுடைய குணம், அம்பாளினுடைய சக்தி அந்த இடத்துல என்ன ஆகும்? உருவாகும். அப்படி அந்த சக்தி உருவாகும் பொழுது அந்த சக்தியினுடைய குணம் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி அந்த சக்தியினுடைய குணமான அமைதியையும் ஆனந்தத்தையும் உண்டு பண்ணும். வீட்டில் இதோ ஒரு இடத்துல ஒரு துர்வாசனை ஒன்று வீசுது, ஒரு கெட்ட வாசனை ஒன்று வீசுது, உடனே என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஒரு சாம்பிராணி போடுவோம், ஊதுவத்தி ஏற்றி வைப்போம், இல்லை ஏர் ஃப்ரெஷ்னர் அடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போ அந்த ஏர் ஃப்ரெஷ்னரையும் ஊதுவத்தையும் ஏற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்ன இது மறைஞ்சிடுறது? அந்த கெட்ட வாசனை மறைஞ்சிடுறது. அதுபோல் வீட்டுக்குள்ளேயும் இந்த 45 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு அழுத்தம் இருக்கும் எல்லாருக்குமே. வழக்கமாகவே 5 பேர் இருக்கிற வீட்டில் யாரோ ஒருத்தர் மூடியாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போக மாட்டாங்க, ஐயோ அதுக்கிட்ட வேணான்னுவாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த மூடியாக எல்லாருமே ஆகிடுவாங்க. ஏன்னா 45 நாள் அப்படியே ஒரே இடத்துல அடைஞ்சிருக்கும்போது இவங்களுக்கு அவங்கள பார்த்தா மூடியா தெரியும், அவங்களுக்கு இவங்களை பார்த்தா மூடியா தெரியும், எல்லாருமே மூடியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த சூழ்நிலை. ஒரே இடத்துல எதுவுமே பண்ணாமல் ஒரு 45 நாள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த அழுத்தத்தால் அது அப்படி நடக்கும். இது மாறணும்னா, இந்த அழுத்தம் போகணும்னா ஒரு புது ஊதுவத்தி மாதிரி, மல்லிப்பூ வாசனை மாதிரி ஒரு சக்தி ஒன்று அந்த இடத்துக்கு வரணும். அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது எதுன்னா மந்திரம். ஆக அந்த மந்திரத்தை சப்தமாக வாய்விட்டு சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து உண்டாகக்கூடிய சக்தியானது அந்த வீட்டை முழுக்க நிரப்பிவிடும். அப்படி வீட்டு முழுக்க வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேர் இருக்காங்கன்னும் பொழுது 5 பேரும் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், ஒரு அழுத்தம், ஒரு சந்தோஷமின்மை, ஒரு வருத்தம், ஒரு துக்கம், இதெல்லாம் ஒரு வகையான சக்தி. ஆனால் இதை விட உயர்ந்த சக்தி அம்பாள் என்ற சக்தி. அந்த சக்தி மந்திரத்துக்குள்ளே மறைஞ்சி இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது
அம்பாளுன்ற சக்தி உருவாகி அந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை இடத்துலேயும் தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய சாநித்தியத்தை நிரப்பும். அந்த சாநித்தியம் நிரம்புறதால அந்த சாநித்தியம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் வருத்தங்கள் துக்கங்கள் வேதனை இதெல்லாம் மறைஞ்சி எல்லாருக்குள்ளேயும் அமைதியும் ஆனந்தமும் உருவாகும். அதோட கூட இந்த சூழ்நிலைக்கு காரணமான அந்த கொரோனான்ற அந்த கிருமியும் இந்த உலகத்தை விட்டு நீங்கும். ஆக மந்திர ஜெபம்ன்றது ஏதோ மன அழுத்தத்தை போக்குறதுக்காக மாத்திரம் இல்லை, அது சர்வரோக நிவாரணி. பொதுவாக மாத்திரை இருக்கும் பொழுது ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு மாத்திரை, ஆனால் மந்திரம்ன்றது எல்லா வியாதிக்கும் ஒரே மாத்திரை, அதுதான் மந்திரம். ஆக தினந்தோறும் காலையில் எல்லாரும் வீட்டில் இருந்து எழுந்து குளித்து முடித்த உடனே ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்துட்டு நல்ல வாய் விட்டு சப்தமாக மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து உண்டாகக்கூடிய சாநித்தியம் அந்த வீட்டை நிரப்பும். குளித்து முடிச்சுட்டு காலையில் ஒரு இடத்துல டவலோ ஏதோ ஒன்று போட்டு உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணி 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 ஓம் நமோ நாராயணி. இப்படி அம்மாவனுடைய மந்திரம். அதோடு கூட மற்ற இஷ்ட தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வங்களுடைய மந்திரம். அப்படி சப்தமாக 20 நிமிஷம் படிக்கும் பொழுது அந்த 20 நிமிஷம் இந்த மந்திரத்தினுடைய சக்தி எங்கேருந்து வருது, நமக்குள்ளேருந்து வருது. அப்படி உள்ளேருந்து வரும்பொழுது அது வெளியே வந்து சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி எங்கேருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு வரோம், உள்ளுக்குள்ளேருந்து சுத்தம் பண்ணிட்டு வரோம். உள்ளத்தை சுத்தம் பண்ணும், உடம்பை சுத்தம் பண்ணும். ஆக மந்திரங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதனால தான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் பல 1000 1000 1000 வருஷங்களாக இந்த மந்திரங்களை வழக்கத்திலையும் பழக்கத்திலையும் நாம் வச்சுருக்கோம். அது மந்திரம்ன்றது அது ஏதோ ஒரு புரியாத விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய சூக்ஷ்மம் அடங்கிய ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாது ஆனால் வேலை செய்யும். மந்திரம் சொல்லும் பொழுது அம்மா என்ன உண்டாகும்னு சொன்னேன், சக்தி சாநித்தியம் வைப்ரேஷன்ஸ். அந்த வைப்ரேஷன்ஸ் ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது கலசத்தை வச்சு அந்த கலசத்துக்கு முன்னாடி மந்திரம் சொல்லுவோம், யாகம் பண்ணுவோம். கலசத்துக்குள்ளே என்ன இருக்கும், கலசத்துக்குள்ளே தண்ணி. கலசத்துக்கு மேலே என்ன வைப்போம், தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குது, தண்ணி. ஏன் இந்த தண்ணி இருக்கிற இந்த கலசத்தை வைக்கிறோம், தண்ணிக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு, தண்ணிக்கு ஆகர்ஷண சக்தி இழுக்கிற சக்தி உண்டு. அதனால தான் ஈர கையோட கரண்ட்டில் கை வைக்கக்கூடாது, ஒயர்லன்னு சொல்லுவாங்க.
மற்ற நேரத்தில் நம்ம உடம்பில் இழுக்கிற சக்தியை விட ஈரத்தில் இருக்கும்பொழுது அது இன்னும் வேகமாக இழுத்துடும். அதனால தான் சொல்கிறது ஈர கையோட கரண்டில் வைக்காதீங்க, ஒயரை தொடாதீங்க, சுவிட்சு போடாதீங்கன்னு. ஆக தண்ணிக்கு மந்திரத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் யாகம்னு செய்யும் பொழுதே கலசத்தை வச்சு அந்த கலசத்துக்கு முன்னாடி யாக குண்டத்தை கட்டி அதில் யக்ஞத்தை வளர்க்குறது. அப்போ மந்திரத்திலிருந்து உண்டாகக்கூடிய அந்த சக்தி முழுக்க அங்கே ஒரு தேவதையினுடைய உடம்பு மாதிரி இருக்கிற இந்த கலசத்துக்குள்ளே இறங்கும். அம்மா சொன்னேன் இல்லையா, ஒரு செடியில் மல்லிப்பூ பூத்திருந்தா அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த வாசனையே உணர முடியும். மந்திரமும் அது கண்ணுக்கு தெரியாது, அதிலிருந்து வர சக்தி, ஆனால் அது உணரலாம். அம்மா இப்போது ஒரு அக்ஷரம், ஒரு மந்திரம் அதை படிக்கிறேன். அப்போ அந்த தேங்காயை கவனிங்க. இந்த சப்தம் மூணு எழுத்துக்களினுடைய கலவைதான் ஓம். என்ன? ஆ உ ம, அகாரம் உகாரம் மகாரம். இந்த அகாரம் உகாரம் மகாரம்ன்றது மூணு சக்தி, ஞானம், அப்புறம் இச்சா கிரியா ஞானம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இந்த மூணு சக்தியும் சேர்ந்தது தான் அகாரம் உகாரம் மகாரம். அது மூணும் தான் ஓங்காரம். ஆக இப்படி ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒரு விசேஷமான சக்தி உண்டு. அப்படி அம்பாளினுடைய மந்திரத்தை பக்தியோடு படிக்கும் பொழுது மனசிலிருந்து அது வரணும். அதனால தான் அதுக்கு மந்திரம்னு பேர். மந்த்ரா, மன் அப்படின்னா மனசு, த்ரானா மூலமாக. அப்படின்னா மந்திரம்னா என்ன அர்த்தம்? மனதின் மூலமாக வருவதே மந்திரம். வாயிலிருந்து வர்றது மந்திரம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கவனம் எங்கேயோ இருக்கும், வாயிலிருந்து மந்திரம் வரும், அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்காது. மனசிலிருந்து வந்தாலே மந்திரம், வாயிலிருந்து வந்தால் மந்திரம் இல்லை. ஆக மனசிலிருந்து வரும்பொழுது அதுக்கு சக்தி உண்டு. ஏன் அப்படின்னா இந்த மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனசுன்றது என்னென்னா ஆத்மா.
அந்த ஆத்மாக்கு இன்னொரு பேர் என்ன, அதுதான் அம்பாள். அப்ப அம்பாள் கிட்ட இருந்து வர்றதாலே அதுக்கு சக்தி உண்டு. ஏன்னா அம்பாள் சக்தி, அம்பாளினுடைய ஆத்மா சக்தி, ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது சக்தி. அதனால தான் மந்திரத்துக்கு அந்த விசேஷம். அதனாலே இந்த பிரச்சனைங்க இருக்கிற வரைக்கும் டெய்லி எல்லாரும் காலையில் என்ன பண்ணோம், இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் மாத்திரம் இந்த மந்திரங்களை தினந்தோறும் படிக்கலாம். சரியா? எப்பவுமே படிக்கணும். ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று மனுஷ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ரெண்டாவது இந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து நாம் இருக்கிற இடத்துல தெய்வ சக்தி இருக்குமானால் அந்த சக்தியே மனசில் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்துடும். அப்படி இந்த சூழ்நிலையில் குறிப்பாக எல்லாருக்கும் கேட்கறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு, ஒரு பக்கம் உலகத்தில் பல மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்கு எத்தனையோ யோசனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகத்தில் பக்தியில் வழி என்ன அப்படின்னால், அம்மா கிட்ட சரணாகதி. அந்த சரணாகதியோடு அம்மாவை பிரார்த்தனை பண்ணும்போது அம்மாவனுடைய மந்திரத்தை சொல்லி அம்மாவனுடைய அருளும் பாதுகாப்பும் சௌரியமும் சந்தோஷமும் உண்டாகும். அந்த வகையில் இந்த மங்களகரமான நாளில் அம்பாளினுடைய பரிபூர்ண அருளோடு சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவன்களும் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறோம்.